அகத்திய மகான் இந்த வீடியோவில் தமிழ் மொழியின் ஆதி மூலம் பற்றி சொல்ல போகிறார். இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரில் என் செயல் யாரும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவாய் இறைவாய் இறைவாய். வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலமாக நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காற்றுக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. மொழிகளின் ஆரம்ப நிலை அப்படின்றது வந்து எப்பயுமே ஒரு ஒலி தான் மொழிகளின் ஆரம்ப நிலை, சவுண்டு தான் மொழிகளின் ஆரம்ப நிலை. இப்போது தமிழ்மொழி ஏன் வந்து கல் தோன்றி மண் தோன்றாத காலத்தில் இருந்தே தமிழ்மொழி இருந்தது அப்படின்னு பார்த்தா, தமிழ்மொழி அப்படின்றது ஆதி மனிதனுடைய ஓசை தான் அப்படியே மருவி மருவி தமிழ்மொழியாக மாறியிருக்கு. இதுதான் உண்மையான விஷயம், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் தமிழ்மொழி எப்பயுமே ஆதி மூலமான மொழி அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழில் மட்டும்தான் வந்து மாடு வந்து அம்மானு கத்துது, அதே மாதிரி தமிழில் மட்டும்தான் வந்து காக்கா வந்து காக்கானு கத்துது. இது எல்லாமே இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த 5 அறிவு ஜீவன்கள் எல்லாமே பல யுகங்களாக இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த 5 அறிவு ஜீவன்கள் கிட்ட பேசக்கூடிய அந்த கிரியா உயிர்கள் பேசக்கூடிய ஓரெழுத்தையுமே வந்து தமிழ் எழுத்தாக தான் இருக்குது. அப்படி தான் தமிழ் எழுத்து வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்தே பிரபஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பிரபஞ்சத்தோட ஒளி வந்து ஓம்ன்ற வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில் தான் இருக்குது. அதையும் வந்து ரொம்ப தெளிவாக தமிழ் மொழியில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். பழங்குடியில் வாழ்ந்த பழங்குடி மனிதர்கள் நிறைய நல்ல காரியங்களை செஞ்சு வச்சுருக்காங்க.
வச்சுருக்காங்க. அவங்க ஓசையை வச்சு தான் நம்ம தமிழ்மொழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் தமிழ்மொழிக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஆதிமூலமான மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்மொழியில் இருந்து பிரிஞ்சது தான் எல்லா மொழிகளுமே. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்மொழி மூலியமாக தான் இயற்கையே செயல்படுது. இயற்கையோட சத்தத்தை வச்சு தான் தமிழ்மொழியே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இயற்கையும் தமிழ்மொழியும் இரண்டரை கலந்தது அப்படின்னு அகத்தியம்தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இயற்கைக்கு எப்போதும் அழிவில்லை, அதே மாதிரி தமிழ்மொழிக்கு எப்போதும் அழிவில்லை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்மொழி எப்பயுமே அழியாது, இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரமும் தமிழ்மொழி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தமிழ்மொழி அப்படின்றது வந்து ஒரு ஓசை, அந்த ஓசை தான் தமிழ்மொழி. இயற்கையின் ஓசையும் ஒன்று, தமிழ்மொழியின் ஓசையும் ஒன்று. இதுதான் உண்மையான விஷயம். இயற்கையின் ஓசைக்கு ஏற்ப வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் தமிழ்மொழி. அதனால தான் வந்து மாடு வந்து அம்மானு கத்துறதும் அது இயற்கையின் ஓசை தான். அதே மாதிரி காக்கா காக்கான்னு கத்துறதும் அதுவும் இயற்கையின் ஓசை தான். இது எல்லாமே தமிழ்மொழியை சார்ந்தது தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய அந்த மூச்சுக்காற்று மந்திரமும் ஒரு தமிழ்மொழி தான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சத்தில் எழுப்பக்கூடிய அந்த ஓசையான ஓமும் ஒரு தமிழ்மொழி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இயற்கை சார்ந்தது தான் தமிழ்மொழி. தமிழ்மொழி எப்பயுமே இயற்கையை சார்ந்து இருக்கிறதுனால தான் அது ஆதிமூல மொழியாக இருக்குன்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்மொழி மூலியமாக நீங்கள் எழுதப்படுற எல்லா அச்சரங்களும் கண்டிப்பாக உருவேற்றப்படும். நீங்கள் சித்தர்களோட பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்கள்லேயும் ஒவ்வொரு மருந்தை சொல்லியிருப்பாங்க. அந்த மருந்தை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஒரு தமிழ்மொழி எழுத்தோட தமிழ் மந்திரத்தோட அதை வந்து உச்சாரணம் பண்ணி அதை உருவேற்றி அதுக்கப்புறம் அந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த மருந்து வேலை செய்யும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். தமிழ்மொழியில் மட்டும்தான் மந்திரங்களும் பேசப்படும். இதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் வாசி மந்திரம் எல்லாமே தமிழ்மொழியில் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வாசி மந்திரம் எல்லாமே பேசப்படுது. இதுதான் உண்மையான விஷயம். வாசி மந்திரம் பேசப்படுறதுக்கு ஆதிமூலமான காரணம் தமிழ்மொழி தான். இதுதான் உண்மையான விஷயம்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எல்லா எந்திரங்களோட உருவும் தமிழ்மொழி தான். தமிழ்மொழி மூலியமாக தான் எல்லா எந்திரங்களும் மேல்நிலை அடைஞ்சிருக்கு. அந்த எந்திரங்களுக்கு மிகப்பெரிய சக்தி வர்றதுக்கு தமிழ்மொழி மூலியமாக தான். இயற்கையும் தமிழ்மொழியும் இரண்டரை கலந்தது. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய தமிழ்மொழியின் ஆதிமூலம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக, லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும்
கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.